கலர்ஸ் புது ஃபேஷனோட டீச்சர் நைசல்ஸ்ல இந்த பொங்கல ஓகோனு கொண்டாடுங்க. டீச்சர் நைசல்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, க்ரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையான ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து வெளியேறி வரும் 11,000 கனஅடி தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுடலைமணி இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். சுடலைமணி, மேலும் விவரங்கள். நிச்சயமா அமரு, தற்போது கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மணிமுத்தாறு, சேர்வலாறு, பாபநாசம் உட்பட அனைத்து அணைகளுமே தனது முழு கொள்ளளவை எட்டியிருந்த சூழலையில் தொடர் கனமழையின் காரணமாக இந்த அணைக்கட்டுகளில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவிலான தண்ணீர் என்பது திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிக அளவில் திறந்துவிடப்பட்டுள்ள காரணத்தினால் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த தாமிரபரணி ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ தாமிரபரணி ஆற்றுக்கரையில் நின்று செல்ஃபி எடுக்கவோ ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் தடை ஒன்று விதித்துள்ள நிலையில் தற்போது தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையாக விளங்குகின்ற சிறுவைகுண்டம் தடுப்பணையை தாண்டி வினாடிக்கு 11,000 கனஅடி நீர் என்பது வீணாக ஒரு கடலில் கலக்கும் ஒரு அவல நிலை என்பதுதான் தற்போது நீடித்து வருகிறது. இது வருடந்தோறும் நடப்பதாகவும் விவசாயிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. காரணம், கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18 பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் சுமார் 1,50,000 கனஅடி நீர் என்பது திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் முக்கிய பாசனமாக விளங்குகின்ற இந்த அணைக்கட்டில் இருந்து பிரியும் வாய்க்கால்கள் மற்றும் அதில் மூலம் பயன்பெறும் சுமார் 100க்கும் மேற்பட்ட குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு தற்போது வரை இது சீரமைக்கப்படாத ஒரு சூழலில் தான், இந்த நிலையில் தான் தற்போது இந்த வாய்க்கால்கள், அதாவது மருதூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் அணையில் உள்ள வடகால், தென்கால் மற்றும் மேலக்கால், கிழக்கால்கள் எந்த அணையை எந்த வாய்க்கால்களுக்கும் தற்போது தண்ணீர் திறந்துவிட முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குளங்களில் தற்போது தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரை விவசாயம் தான் முழுமையாக உள்ள காரணத்தினால் இந்த பகுதியில் வாழை மற்றும் நெற்பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக அனைத்தும் சேதமடைந்த நிலையில் தற்போது இந்த தண்ணீரை சேமித்து வைக்காமல் அனைத்தையும் தாமிரபரணி ஆற்றில் விட்டு கடலில் கொண்டு கலக்கின்ற இந்த சூழலில் வருகின்ற மே மாதத்திற்குள் இந்த பகுதியில் பெரும் பஞ்சத்தினையும் அதே போல் விவசாயத்திற்கு தண்ணி இல்லாத ஒரு நிலையும் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. எனவே விவசாயிகள் மாவட்ட நிர்வாகமும் அரசும் இணைந்து இந்த விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தாமிரபரணி ஆற்றில் செல்லும் தண்ணீரை சேமிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும், அனைத்து கரைகளையும் சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அமிர்த் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.